Hi Friends, நாங்கள் புக் back கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி லெசன் லெவனில் செவன்த் கொஸ்டின் கேன் வி யூஸ் நியூக்ளியோ ஃபைல் சச்சஸ் for த்ரீ nucleophilic த்ரீ ஓ மைனஸ் ஃபார் த நியூக்ளியோஃப்ளிக்ஸ் சப்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூக்ளியோஃப்ளிக்ஸ் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆல்கஹாலோட பதிலீட்டு வினைகளில் நம்ம வந்து இந்த என்கெஸ் and அண்ட் e use த்ரீ ஓ மைனஸை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஓகே நியூக்ளியோஃபைல் ஃபைல் சப்ஸ்க்ரூப்ஷன் ரியாக்சன்ஸுக்கு ஆல்கஹாலுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் அந்த ரியாக்ஷன்ஸை பற்றி அதை அந்த அதை பற்றி தெரியாட்டி கவலை இல்லை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியோ எப்படி நடக்கும்னா அது ஆல்கஹால் ஓகே அங்கே கார்பனை சுற்றி எது வேணாலும் இருக்கலாம் எப்போயுமே அது ஆசிட் மீடியத்தில் தான் இருக்கும் ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஸோ என்ன செய்யும்னா ஆல்கஹாலுக்கு லோன் பர் எலக்ட்ரான்ஸ் ஆசிடுக்கு ஹெச் ப்ளஸ்ஸை அட்டாக் பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் ஓ ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் போனதனால ப்ளஸ் ஆமாரி அப்புறம் ஓஹெச்ஹெச் ஓகே இது இதோட நேம் பார்த்தோம்னா புரோட்டனேட்ட ஆல்கஹால் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியோ ஃபைல்ட் வந்து அதில் அட்டாக் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்னு வச்சுக்கிருவோம் ஓகே அந்த நியூக்ளியோ ஃபைல் போய் இங்கே அட்டாக் பண்ணும் அதே டயத்தில் இந்த பால் ஷிஃப்ட் ஆகும் ஓகே அப்போனா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் இங்கே நியூக்லியோ ஃபைல் ஆட் ஆகிரும் ப்ளஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இது வந்து பேசிக் இப்போ வந்து நம்ம இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல நம்மளால் என்கேஸ்த்ரீ அண்ட் சி கேஸ்த்ரீ ஓ மைனஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஓகே அதுதான் கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஓஹெச் குரூப் வந்து பூவர் லிவிங் குரூப் ஓகே புவர் லிவிங் குரூப்ஸ்னா ஸ்ட்ராங் பேஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பூவர் லிவிங் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க அப்போனா வீக் பேஸ் நமக்கு எது தெரிஞ்சிருச்சு ஓகே வீக் பேஸ்னால் குட் லிவிங் குரூப்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பிஆர் எடுக்கிறேன்னா இது வந்து வீக் பேஸா ஸோ இது குட் லிவிங் குரூப் வீக் பேஸ் போட்டால் இந்த ஓஹெச்சோட போய் ரியாக்ட் ஆகாது அதுக்கு முன்னாடி இந்த ஹெச்ஓட ரியாக்ட் ஆகிக்கிறோம் ஓகே இதே நீங்கள் பாருங்கள் என்கெஸ் த்ரீ சிஹெஸ் த்ரீ ஓ மைனஸ் போட்டிங்கன்னா ஆசிலுக்கு ஹெச் பிளஸ்ஸோட போய் அது ரியாக்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது ஓஹெச் அண்ட் பிஆர் பார்க்கும்போது இது ஸ்ட்ராங்கு இது வீக்கு ஸோ இது ஃபஸ்ட்டு ஹெச் பிளஸோடு ரியாக்ட் ஆகும் அப்புறம் நெக்ஸ்ட்டு போய் இந்த பிஆர் அட்டாக் பண்ணும் ஆனால் இதே என்கெஸ் த்ரீ சிஹெஸ் த்ரீ ஓ மைனஸ்லாம் பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ராங்கோ இந்த ஓஹெச் மைனஸோடு இதெல்லாம் ஸ்ட்ராங் ஸோ அப்படின்னா என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இது போய் என் ஹெச் ப்ளஸோடு போய் ரியாக்ட் ஆகிட்டு என்ஹெச் ஃபோர் ஓகே அண்ட் சிஹ் த்ரீ ஓம் ஹெச் இப்படி ஃபார்ம் ஆகிரும் ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ப்ரோட்டனேட்டட் ஆல்கஹாலே ஃபார்ம் ஆகாது ஏனா ஆசிடில் இருக்க ஹெச் தான் ஹெச் பிளஸ்ஸோடு ரியாக்ட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு புரோட்டனேட்டட் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது அதை ஃபார்ம் ஆகாமல் அந்த ஹெச் ஓட போய் இது ரியாக்ட் ஆகிரும் ஸோ அப்படின்னா நம்மளால் ஆன்சர் இஸ் சிஹ் and த்ரீ அண்ட் த்ரீ கேனா யூஸ்டுடு ஃபார் substitution சாரி நியூக்ளியோ substitution of ஆஃப் ஆல்கஹால் ஆல்கஹாலுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தோம்னா அது ஆசிட் ஹெச் ப்ளஸோடு போய் இது first react ஆகிடும் சோ நம்மளுக்கு protonated alcohol ஃபார்ம் ஆகாது ஓகே இதுதான் ரீசன் எய்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஸ்இட் பாசிபிள் டு ஆக்சிடைஸ்ட் டிபியூட்டைல் ஆல்கஹால் யூஸிங் அசிடிஃபைட் டைக்ரோமேட் டு ஃபார்ம் ஏ கார்பனைல் காம்பவுண்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டிபியூடைல் ஆல்கஹாலை அதாவது அமிலம் கலந்த டை பொட்டாசியம் டைக்ரோமேட்டோடு ட்ரீட் பண்ணால் அது கார்பனைல் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க ஓகே இது வந்து பாசிபிளா இது சாத்தியமானு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து டி பியூட்டைல் ஆல்கஹால்னால் வேறு எதுவுமே இல்லை நாலு கார்பன் உள்ள ஒரு ஆல்கஹால் டினா ட்ரெஸ்ஸரி அதான் மூவினேயை அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஓஹெச் இதுதான் டிபியூடைல் ஆல்கஹால் ஓகே இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அசிடிஃபை அப்படின்னா ப்ரெசன்ட்ஸ் ஆஃப் ஹெச் ப்ளஸ் கே டூ சிஆர் டூ ஓ செவன் ஓகே பொட்டாசியம் டைக்ரோமேட் வச்சு நம்மளால் ஆக்சிடைஸ் பண்ணால் இது வந்து பாசிஃபில் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது சாதாரண இதுலலாம் நடக்காது இது இந்த டீபியூட்டையில் வந்து நம்ம மூவ் என்ன ட்ரெஸ்ஸரி ஆல்கஹால்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தேவைப்படும் ஓகே இப்போ ஸோ அப்படின்னா இதில் வந்து இது ஸ்ட்ராங் அப்படின்னா போட்டோம்னா என்ன நடக்கும்னா இதில் இருக்க ஃபஸ்ட்டு வாட்ரு மாலிக்குள் வெளியேறும் இந்த ஓஹெச் அண்ட் இந்த கார்பனில் இருக்க ஒரு ஹெச் போயிடும் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் சி இங்கே வந்து ஒரு ஹெச் போயிடுச்சுன்னா இங்கே ஒரு பான் வந்துடும் இந்த பான் போயிடுச்சு ஸோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிஹெச் டூ இங்கே டபுள் பாண்ட் ஆயிடுமா ஒரு ஹெச் போயிருச்சு அண்ட் டபுள் பாண்ட் சிஹ் த்ரீ சிஹ் த்ரீ ஃபார்ம் ஆகும் ஓகே ஆக்சிடைஸ் மறுபது நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா அசிட்டோன்னு நம்மளுக்கு கிடைக்கும் சி டபுள் பவுண்ட் ஓ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ப்ளஸ் ஃபார்மால் டிஹை நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இந்த ஃபார்மால் டிஹைட இது அவ்வளோதான் இதுக்கு மேலே ஆக்சிடைஸ் ஆகாது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மால் டிஹைட ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஓகே ஆல் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட் ஆகும் அப்படின்னா ஃபே ஃபார்மாலிஹைட் ஃபார்மிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கு இதிலருந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா சிஓ டூ அண்ட் ஹெச் டூஓ ஹெச் டூஓ ஃபார்ம் ஆயிரும் ஏன்னா இங்கே ஆக்சிடைஸ் சார் இங்கேன்னு ஒரு ஆக் இங்கே ஒரு ஆக்சிடைஸ் ஸோ இந்த இதில் ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகிடுச்சு இதில் ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகிடுச்சு ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஓ டூ அண்ட் வாட்டர் கிடைக்கிது